சினிமாடி யூடியூப் சேனல் பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒக்கூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். ஒக்கூர் அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா, சிவகங்கை டு திருப்பத்தூர் போகிற பைபாஸில் இருக்க ஒரு ஊர் தான் ஒக்கூர். ஒக்கூரில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சிக்கன் சென்டர் இருக்குது. அந்த சிக்கன் சென்டரோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்ரீ ரம்யா சிக்கன் சென்டர். ரம்யா சிக்கன் சென்டரில் ஈவினிங் 3 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் சிக்கன் 65, காடை 65, கீரல் 65, இப்படி வெரைட்டியான ஐட்டங்கள் கிடைக்குதுங்க. வணக்கம், என் பேர் சரவணன். வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த தொழில் ஆரம்பித்து, ரம்யா பிராய்லர்னு ஆரம்பித்து, ரம்யா சிக்கன் சென்டர்னு. எனக்கு ஒரு 3 கடை இருக்குது, அதில் வந்து ஒக்கூர் கடை மெயின் கடை இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து சிக்கன் 65, ஈரல் கல்லீரல், நாட்டுக்கோழி ஃப்ரை, காடை ஃப்ரை இந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாமே பண்ணி கொடுக்கும். நம்ம கடையில் வந்து காடை, நாட்டுக்கோழி, சிக்கன் 65 காடையும் நான் சிக்கன் 65 ஃபேமஸ். சிக்கன் 65 சாப்பிடணும் அப்படின்னா எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு மேலே வரலாம், 3 to 10 மணி வரைக்கும். இது பக்கத்தில் இங்கேருந்து மலம்பட்டி, நைத்தாம்பட்டி, இங்கேருந்து பாகனேரி, சொக்கனாபுரம் இந்த ஏரியாவிலேருந்து எல்லாம் நம்ம வருவாங்க. இங்கேருந்து நாட்டரசுக்கோட்டை இது வரைக்கும் நம்ம ஊருக்கு, நம்ம கடைக்கு வருவாங்க. நான் அர்ஜுன் பேசுகிறேன், பக்கத்தூர் தான், கீழே பூங்குடிதான். இங்கே வந்து ரம்யா சிக்கன் சென்டர் வந்து சிக்கன் காடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்காண்டியே இப்போ தினைக்கு நைட் ஸ்டடி முடிஞ்சுங்கிட்டு போவேன். இப்போ தனிக்கும் 20 ரூபா கொடுத்து காடை சிக்கன் வாங்கி திண்டு போயிருவேன். அவ்வளோ காடை லெக் பீஸ் வந்து தனியாக நீட்டாக செய்வாங்க. அந்த ஒரு டேஸ்ட்டுக்காண்டியே நிறைய பேர் இங்கே வரதுக்கு உண்டு. நான் தனிக்கும் 5 கிலோமீட்டர் வந்து வருவீங்கிட்டு அது திங்கிறதுக்காண்டியே நிறையா வாட்டி வருவேன்னா.
ரொம்ப பிடிச்சது காடை தான். இப்போ ரீசெண்டாக புறா வச்சுருக்காங்க. புறா கறி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கல. இன்னும் இதே புதுசாக வாங்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ரோட்டு மேலே இருக்கிறனால நிறையா இது கூட அந்த சென்னை ஈரோடு அந்த பக்கம் போகிறவங்க கூட வந்து நின்று சாப்பிட்டு போவாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு 10 மணி வரைக்கும் கூட கடை இருக்கும். நான் அன்றைக்கி ஒரு நாள் 10:30 வந்து அப்பயும் கடை இருந்துச்சு, அப்பயும் சாப்பிட்டு போனி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ப்ரோ. தேங்க்யூ. ஒக்கூரில் இருக்க ஸ்ரீ ரம்யா சிக்கன் சென்டரில் நம்ம காடை 65 வாங்கியாச்சு. ஸோ காடை 65 நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு காடை 65 டேஸ்ட் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, சாப்பிட்லாமா? இப்போ காடை பார்க்கும்போதே செமையாக வறுத்துருக்காங்க. பார்க்கும்போது நல்லா தெரியும். கலரிங் வந்து பார்த்தீங்கன்னா நச்சுன்னு இருக்குது. இதில் வந்து மசாலா வந்து எக்கச்சக்கமாக சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் அதிகமாகவே போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காடை வந்து சின்ன காடை இல்லை, பெரிய காடை. ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம், அதாவது வறுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே மசாலாவும் போட்டிருக்காங்க. காடை 65 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலா ஐட்டத்தை பற்றி விசாரித்தேன். மசாலா அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மசாலா யூஸ் பண்ணுறாங்க. கடையில் வந்து இவங்க பாக்கெட் மசாலா யூஸ் பண்ணுறது கிடையாது. வீட்டில் இவங்க வீடு வந்து பக்கத்துலேயே இருக்குது, வீட்டில் அரைச்சி கொண்டு வந்து இங்கே பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம், இது எல்லாமே புழிஞ்சு அதை ஒரு மசாலா வந்து ஒரு கிரேவி மிக்சிங் வந்து பண்ணி ஒரு தனி டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. காடை வந்து ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி சேர்க்கறதுனால காடை வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காடை ரொம்ப பெருசாகவே இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ காடையை வந்து நான் இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, காடை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. காடை வந்து பார்த்தீங்கன்னா வறுத்தது வேறு லெவலில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்ரீ ரம்யா சிக்கன்ஸில் வந்து காடை வந்து கண்டிப்பாக நீங்கள்லாம் டேஸ்ட் பண்ணணும், செம்மையாக இருக்குது. மசாலா ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. நான் சொன்னது மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அது கூட வந்து இஞ்சி பூண்டு, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி செம்மையாக வறுத்துருக்காங்க. இது கூட எக்ஸ்ட்ரா எந்த ஒரு செயற்கை ஐட்டம் எதுவும் சேர்க்கலை, எல்லாமே மசாலா பர்ஃபெக்டாக பொருந்திருக்கு. அண்ட் கரெக்டான பக்குவத்தில் பொறிச்சு எடுத்திருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. காலை வந்து பார்த்தீங்கன்னா எலும்பல்ல நல்லா சிக்கன் பீஸாக இருக்குது, அதாவது நல்லா சதையோடு இருக்குது. நம்ம இது கூட வெங்காயம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த காடை இருக்குதோ, இந்த காடை உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நாட்டுக்கோழி மாதிரி. காடை வந்துட்டு எந்த விதமான கெடுதியும் கிடையாது. இது சாப்பிட்றதுனால சுகர் ப்ரெஷர் அந்த மாதிரி எந்த கெடுதியும் வராது, நல்லது. சின்ன குழந்தை கூட நல்லா சாப்பிட்லாம். காடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் காடை 65 சாப்பிட்றேன். காடை 65 சாப்பிட சொல்லி நிறையா வியூவர்ஸ் அண்ட் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி இந்த காடை சாப்பிட்றேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. காடை வந்து செம காரமாக இருக்குது, சூப்பர் டேஸ்டாக இருக்குது. நீங்கள் ஒக்கூருக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்ரீ ரம்யா சிக்கன் சென்டரில் உள்ள காடை 65, அதாவது காடை ஃப்ரை வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்கீங்க. ஸ்ரீ ரம்யா சிக்கன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 3 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டேத்தில் எப்போ வேணால் வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கும் சேர்த்து நானே சாப்பிட்றேன். ஓகேவா?
காலையில் வந்து மசாலா தான் ஹைலைட்டு, வேற லெவலுங்க மசாலா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா சிக்கன் சென்டருடைய இங்கே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த தாத்தா கிட்ட பேசலாம். தாத்தா உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எவ்வளோ நாளாக ரம்யா சிக்கன் சென்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பற்றி சொல்லுங்கள். நான் 4 வருஷமாக இருக்கேன் சமையல் பிளாஸ்டில். என் ஊர் வந்து புதுக்கோட்டை, பேர் சுப்பிரமணியம். உங்கள் பேர் சுப்பிரமணியனா? ஆமாம். நம்ம ரம்யா சிக்கன் சென்டரில் என்னென்ன இங்கே ஃபேமஸ்? இங்கே காடை, சிக்கன், லாலிபப்பு, லெக் பீஸு, ஈரல். நம்ம ரம்யா சிக்கன் சென்டர் வந்து எத்தனை மணிக்கு நீங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? சிக்கன் 65 அந்த காடை 65லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 3 மணிக்கு. ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஆமாம். ஈவினிங் வந்து நைட் எத்தனை மணி வரைக்கும் கடை வச்சிருப்பீங்க? 9:10 இருக்கும். 9:10 வரைக்கும் நீங்கள் தான் இருப்பீங்க கடையில்? இங்கே 4 பேரும் வேற ஆள் இருக்கும். நம்ம கடைக்கு வர கஸ்டமர்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஐட்டம் எது? ஈரல் 65 சாப்பிடுவாங்க. காடை அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நாங்கள் செஞ்சு எடுத்து மசாலா போட்டு வச்சுருக்கோம். காடை வந்து இங்கே நல்லாயிருக்கும். ஆமாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே நீங்கள் தான் காடை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க? ஆமாம். சூப்பர். காடை வந்து நம்ம ரம்யா சிக்கன் சென்டரில் செமையாக இருக்குமா? தாத்தா தான் வந்து காடை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களாம். நம்ம சாப்பிட்டு பார்த்தாச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் கண்டிப்பாக நான் தாத்தாவை பேட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு பேட்டிட்ருக்கேன். ரொம்பவே வெக்கப்பட்டார் வீடியோ, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் தம்பி அப்படின்னு ரொம்ப வைக்கப்பட்டார். ஸோ ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மக்கிட்ட பேட்டி கொடுக்கவே வந்தாப்பில். தாத்தா தான் இங்கே ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். எல்லாமே தாத்தா தான் பண்ணிகிட்ருக்காப்புல. சிக்கன் லாலிபப், சிக்கன் 65, காடை 65 எல்லாமே தாத்தா தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக பண்ணுறாப்புல, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒக்கூருக்கு கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா மறக்காதீங்க, ஸ்ரீ ரம்யா சிக்கன் சென்டரில் வந்து காடை 65 சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது காடை. நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ ஒரு ரசித்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. காசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, ரொம்ப ஒர்த்தான காசு தான். நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது காடை 65. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து இங்கே சாப்பிடுங்க. சூப்பர். ஓகே, நம்ம அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.